are watching BNS News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு நியூஸ் மட்டும் இல்லாமல் பிட்காயின் இத்தீரியமோட அப்டேட்டுமே வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நமி வாலெட் மால்ஃபங்க்ஷன் பற்றி கார்டனோ ஃபவுண்டர் சார்லஸ் ஹாஸ்கின்சன் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. April 26th அப்புறமா யூகே லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு வந்து கிரிப்டோவை சீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தோனேஷியா கவர்மெண்ட் இப்போ கிரிப்டோ டாக்ஸேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நைஜீரியன் கவர்மெண்ட் பினான்ஸ்க்கு வந்து $10 million ஃபைன் போட்டிருக்காங்க. WSJ இப்போ டிஃபமேஷன் லாஸ் சூட் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. மாரத்தான் டிஜிட்டல் ஹோல்டிங்ஸ்லேருந்து அண்டியூரோவில் ஒர்க் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி மந்தில் மட்டுமே கிரிப்டோ மார்க்கெட் வந்து $160 million ஒர்க் உள்ள டிஜிட்டல் அசட்ஸை வந்து கிரிப்டோ ஸ்கேம்ஸ் வழியாக லூஸ் பண்ணியிருக்காங்க. சவுத் கொரியன் கிரிப்டோ ஹேக்கர் கிட்ட ஆப்பிரிக்கா டிவி பிஜே வந்து விக்டிமாக இருக்காங்க. பிப்ரவரி மந்தில் கிரிப்டோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து லீடிங்கில் இருக்காங்க. எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து பிட்காயின் டெய்லி விட்ராவல்ஸ் வந்து $2 billion வந்து ரீச் பண்ணியிருக்கு. gate.io எக்ஸ்சேஞ்சில் BST டோக்கனை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம பிட்காயின் அண்ட் இத்தீரியம் அப்டேட் பார்த்துட்டு வந்துடலாம். காயின் கீகோ டேட்டா படி பார்த்தோம்னா பிட்காயின் வந்து $68,000 வந்து சர்பாஸ் பண்ணியிருக்கு. ஆல் டைம் ஹைக் வந்து ரொம்ப நியரில் இருக்கு. ஒரு சைட் ஸ்பாட் பிட்காயின் ETF இன்ஃப்ளோ அதிகமாகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பிட்காயினோட ப்ரைஸ்மே வந்து பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் 24 hours பிட்காயின் வந்து 7% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேடிங் வால்யூம் கூட வந்து $73 billion இருக்கு. இத்தீரியம் வந்து $3,500 சர்பாஸ் பண்ணி $3,622 வந்து கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சொல்லனா இப்போ கரண்டாக வந்து $129 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிட்காயின் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. பிட்காயினோட ப்ரைஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து கார்டனோ கிட்ட இருந்து. ரீசன்ட் ஸ்பெகுலேஷனுக்கு அப்புறமா நாமி வாலெட்டோட மால்ஃபங்க்ஷன் பற்றி கார்டனோ ஃபவுண்டர் சார்லஸ் ஹாஸ்கின்சன் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ADA ஹேண்டில்ஸை ரிட்ரைவ் பண்ணுறதுல டிலே தான் வந்து ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸாக வந்து க்ரூ ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் ADA ஹேண்டில்ஸ் வந்து டெம்பரரியாக டிசேபிள் பண்ணுறதா வந்து சார்லஸ் ஹாஸ்கின்சன் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து யூகேல இருந்து. எக்கனாமிக் கிரைம் அண்ட் கார்பரேட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்டுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் வந்து 2024 April 26th அப்புறமா வந்து அமலுக்கு வருது. ஸோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸோட பவர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து யூகேல April 26th அப்புறமும் கிரிப்டோவை சீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த அப்டேட் வந்து இந்தோனேஷியாவில் இருந்து. இந்தோனேஷியாவோட கிரிப்டோ மார்க்கெட் இப்போ கரண்டாக வந்து சேஞ்ச் ஆஃப் பீரியட் அண்ட் ரீஅசஸ்மெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரியோட கிரிப்டோ டாக்ஸ் ரெவன்யூ வந்து ப்ரீவியஸ் இயருக்கு கம்பேர் பண்ணுறப்போ over 60% ட்ராப்பாக இருக்குது. இதனால் கரண்ட் டாக்ஸ் ரெஜிமியோட எஃபெக்டிவ்னஸ் பற்றி கன்சர்ன்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அடுத்த அப்டேட் வந்து நைஜீரியாவிலேருந்து. நைஜீரியன் கவர்மெண்ட் வந்து பினான்ஸ்க்கு $10 billion ஃபைனை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. மேஜர் கரன்சிக்கு அகேன்ஸ்டாக வந்து நைஜீரியன் லோக்கல் கரன்சிஸ் வந்து ரேபிட் டிப்ரிசியேஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. BBC கூட நைஜீரியன் அஃபீஷியல்ஸ் பேசினப்போ பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து டாலருக்கு அகேன்ஸ்டாக நைராவோட ரேட் வந்து பயங்கரமாக ஃபாலோனாக தான் சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட் வந்து AML குளோபல் லிமிடெட் கிட்ட இருந்து. இன்வெஸ்டிகேட்டிவ் பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஷோர் அலர்ட் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தா கிறிஸ்டபர் ஹார்போன் அண்ட் அவங்களோட கம்பெனியான AML குளோபல் லிமிடெட் சேர்ந்து டோ ஜோன்சன் கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக டெத்தர் பிட்ஃபினிக்ஸ் ஆர்டிகிள்காக டெலவரில் இருக்க சுப்பீரியர் கோர்ட்டில் வந்து டெஃபமேஷன் லாஸ் சூட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து மாரத்தான் டிஜிட்டல் கிட்ட இருந்து. ஒன் ஆஃப் தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் பப்ளிக் பிட்காயின் மைனிங் கம்பெனிஸான மாரத்தான் டிஜிட்டல் ஹோல்டிங்ஸ்லேருந்து Layer 2 பிளாட்ஃபார்மான அண்டூரோவில் வந்து ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பிட்காயினோட ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அண்ட் ஆக்டிவிட்டியை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மாரத்தான்லேருந்து நிறைய சைட் சீன்ஸை வந்து கிரியேட் பண்ண ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பிப்ரவரி நடந்த கிரிப்டோ ஸ்கேம்ஸ் பத்தி. சோ கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்து மால்ஷியஸ் ஆக்டிவிட்டிக்கு வந்து வல்னரபிளா இருக்கு. 2024 ஸ்டார்ட் ஆகி 2 months வந்து கிரிப்டோ ஹேக்ஸ் எக்ஸிட் ஸ்கேம்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கு. அண்ட் பிளாக்செயின் ஆடிட்டர் செர்டிக் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா பிப்ரவரி மந்தில் மட்டுமே கிரிப்டோ மார்க்கெட் வந்து $160 million ஒர்த்துள்ள டிஜிட்டல் அசெட்டை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து சவுத் கொரியாவில் இருந்து. ஆப்பிரிக்கா டிவியோட பிஜே வந்து ரீசெண்டாக சவுத் கொரியன் ஹேக்கர்ஸ்க்கு விக்டிமாக இருக்காங்க. அண்ட் சவுத் கொரியாவில் வந்து கிரிப்டோ ஸ்கேமர்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக சியோல் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் 30 years இருக்க ஒருத்தரை வந்து கிரிப்டோ ஃப்ராடில் இன்வால்வ் ஆனதுக்காக 5 years இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு BNS தமிழ்.